பொதுவா நம்ம ஒரு வாகனம் வாங்குறோம் அப்படின்னா நிச்சயமா நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம். குறிப்பா நான் ஒவ்வொரு வாரமும் பல புதிய விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம எவ்வளவுதான் தொழில்நுட்பங்கள் பார்த்தாலும், எவ்வளவுதான் விலை குறைவா இருந்தாலும் பார்த்தாலும், எவ்வளவுதான் நம்ம வீட்டுக்கு பொருத்தமா இருக்குன்னு பார்த்தாலும், அவங்களுக்கு முதல் முதல்ல என்ன மனசு பதியுதுன்னு பார்த்தா அந்த வாகனத்தோட வடிவமைப்பு தான். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நிச்சயமா நீங்க வாகனம் வாங்க போறீங்க அப்படின்னா அந்த வடிவமைப்பு மட்டும் பாக்காதீங்க, பிற விஷயங்கள் எல்லாமே சேர்த்து பாருங்க. அந்த வகையில் இந்த வாரம் நம்ம ஒரு அருமையான ஒரு வாகனத்தை பத்தி பார்க்க போறோம். அந்த வாகனத்தை பத்தி நிறைய காலம் செஞ்சு அந்த வாகனத்தை தேர்ந்தெடுத்திருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் அதோட வடிவமைப்பு மட்டும் கிடையாதுங்க, அதோட திறனும் சரி, அதோட தொழில்நுட்பங்களும் சரி, நிச்சயமா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பணத்தோட மதிப்புக்கு மிக சரியான ஒரு வாகனத்தை பார்க்க போறோம். அது என்ன வாகனம் அப்படின்றத நிச்சயமா கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாமா? தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்துட்டே இருங்க. நீங்க ஒரு ஜப்பான் நிறுவனம், ஜப்பான் தான் இதோட தலைமை செயலகம் இருக்கு. அதுக்கப்புறம் அப்படின்னா அவங்களோட ஒவ்வொரு வடிவங்களும் மாடல்களும் சொல்லுவாங்க இல்லையா, கார் மாடல்கள் எல்லாராலையும் கவர்ந்து வைக்கப்பட்டது. இவங்க எப்பவுமே ரெண்டு பிரின்சிபல் தான் வச்சிருக்காங்க. ஒன்னு கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கைசன் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று ரெஸ்பெக்ட் ஃபார் த பீப்புள். இந்த ரெண்டு தான் கைடிங் ஃபேக்டர். டொயோட்டா இன்னைக்கு உலகத்திலே நம்பர் ஒன் நிறுவனம், திருப்திகரமான வாடிக்கையாளர்களை கொண்ட நிறுவனம் அப்படின்னா டொயோட்டா தான். இதை முன்னிறுத்தி QDR ஒரு பிரின்சிபல் வச்சிருக்கோம், குவாலிட்டி டியூரபிலிட்டி ரிலையபிலிட்டி. இது டொயோட்டாவோட எல்லா தயாரிப்புலையும் இருக்கும். குவாலிட்டியான ப்ராடக்டாக கொடுப்போம், அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரிலையபிலிட்டாக இருக்கும் ப்ளஸ் டியூரபிலிட்டியாக இருக்கும். இதுதான் நம்ம கண்டிப்பா பார்ப்போம் ஒரு கார் வாங்குறச்சு. நீங்க சொல்லும் போது அந்த இக்யூஸ் கிராஸ் உடனே பார்க்கணும், அதுல என்னென்ன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்திருக்கீங்க, எந்த அளவுக்கு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வடிவமைச்சிருக்கீங்க அப்படின்னு ரொம்ப பார்க்க அவளா இருக்கேன். என்ன மாதிரி நேர்களும் ரொம்ப அவளா இருக்காங்க. அவளா இருக்கீங்களா? என்ன பண்ணலாம், தாமதிக்கலாம், உடனே போய் பார்த்துலாமா? என்ன ஒரு பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்றத சொல்லுவோம். ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொல்லிருந்தோம், இந்த இடியோஸ் கிராஸ் இந்த வண்டியை பார்த்தோன்னே நிச்சயமா எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா பத்துல ஒரு ஆள் தனியா தேடணும் அப்படின்னா வேறு விதமா யோசிப்பாங்க. அப்படி யோசிக்கிறவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாகனம்னா இந்த இடியோஸ் கிராஸா தான் இருக்க முடியும். சரி, வாகனத்தை பார்த்தோம்னா எனக்கு நிச்சயமா பிடிச்சிருச்சு, எல்லாருக்கும் நிச்சயமா பிடிச்சிருக்கும். சரி, இதை பத்தின பல சுவாரஸ்யமான விஷயங்கள், இதுல தொழில்நுட்பங்களும் சரி, உட்புறம் வெளிப்புறம் எல்லா விஷயங்களும் நீங்க எங்களுக்கு மொத்தமா சொல்லணும். கார்த்திக், இப்ப இந்த வண்டி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வண்டி பார்த்தவொன்னே ஒரு அப்பீலிங் இருக்கும், ஒரு SUV லுக் இருக்கும், நல்ல ஒரு ரகர்ட் கார் இருக்கும். இதை வச்சு கருத்துல வச்சுதான் உங்களுக்கு அந்த வண்டியை டிசைன் பண்ணாங்க. இது இல்லாமல் இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஏரோடைனமிக்காக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏரோடைனமிக்காக டிசைன் பண்ணுறதால உங்களுக்கு என்ன ஆகும்னா ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தியாகும். இப்போது நம்மளோட சாலைகள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வேகம் போகக்கூடிய அளவுக்கு சாலைகள் கட்டுமானம் பண்ணியிருக்காங்க. ஸோ மினிமம் ஒரு 80 கிலோமீட்டர்ஸ்லேருந்து 100 கிலோமீட்டர் வரைக்குமே போயிட்டுருக்காங்க. அதுக்கு நல்லா போயிட்டுருக்காங்க வாகனத்தை பொறுத்திருக்கு. அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு ஒரு சேஃப்டி வேணும் இல்லையா? ஸோ அது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதோட வைட் விண்ட்ஷீல்டு எப்பவுமே உங்களுக்கு பார்வைத்திறனுக்கு நிறைய இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வைட் விண்ட்ஷீல்டு கொடுக்குறாங்க. இதனால் உங்களுக்கு ஈஸியாக ரோடு விசிபிலிட்டி நல்லாயிருக்கும். விசிபிலிட்டி நல்லா இருந்ததுனாலே உங்களுக்கு டிரைவபிலிட்டி நல்லாயிருக்கும். டிரைவபிலிட்டி நல்லா இருந்தது அப்படின்னா சேஃப்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ டொயோட்டாவோட
தாரகம் வந்துருமே அதான். வண்டி ஓட்டுறவங்க எப்பவுமே சேஃப்டியா இருக்கணும், வண்டி உள்ள இருக்கிறவங்க சேஃபா இருக்கணும், வெளியில இருக்கிறவங்க சேஃபா இருக்கணும். இது இல்லாம சப்போர்ட் வித் சிங்கிள் பிளேட் வைப்பர். இந்த சிங்கிள் பிளேட் வைப்பர் வந்து மேக்ஸிமம் ஏரியா கவர் ஆகும். ஒவ்வொரு வருஷமும் நீங்க வந்து வெயில் காலம் முடிஞ்சு மழைக்காலம் வரப்போ இதை மாத்தணும். அதான் அட்வைசபிள். ஏன்னா அதோட முனைகள் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், ரொம்ப சன்னமா இருக்கும்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அது நஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம ஊர்ல அடிக்கிற வெயிலால. அதனால ஒவ்வொரு பீரியட்ல நீங்க மாத்த வேண்டியதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எல்லா வண்டியிலுமே ரெக்கமெண்டட் அது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த டிசைன் கான்செப்ட். இந்த டிசைன்ல வண்டியோட முன்புற தோட்டம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவமான பங்கு வகிக்குது. அதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த டபுள் வுட் கிராஸ் லைன். இந்த டபுள் வுட் கிராஸ் லைன் வந்து உங்களுக்கு ஒரு மேட்சுவல் லுக் பிடிக்கும். பிளஸ் சப்போர்ட் வித் ஹெட்லாம்ப்ஸ் பிளஸ் டேர்ன் இண்டிகேட்டர்ஸ். இதுலயே டேர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்துடும். பிளஸ் உங்களுக்கு ஃபாக் லாம்ப்ஸ் இன்டெகிரேட்டட் டர்ன் இண்டிகேட்டர்ஸோட வந்துடும். இந்த லுக் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரகர்ட் லுக்காக கிடைக்கும். ரகர்ட் அப்படின்னா வலிமையான, இன்னும் சொல்ல போனால் ஒரு மூர்க்கத்தனமான ஒரு அசுரத்தனமான லுக்கு கொடுக்கும்.